Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Android mobile யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் செக்யூரிட்டி ஆப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து எல்லா Android mobile யூஸ் பண்ற யூசர்ஸ்க்குமே கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் இது. ஸோ இந்த ஆப்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் டோட்டலா இந்த வீடியோல உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரூடர் செல்ஃபி தான் இந்த ஆப் நேம். அண்ட் இந்த இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேட்டர்ன் லாக் வந்து உங்களுக்கு தெரியாமல் வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த டைத்தில் வந்து தப்பாக அவங்க வந்து பேட்டர்ன் லாக் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் பேட்டர்ன் லாக் தப்பாக போட்டாலே போதும், உங்களோட ஃப்ரெண்ட் கேம் மூலயமா அவங்கள வந்து கேப்சர் பண்ணிடும். ஸோ இது மூலயமா வந்து நம்ம ஃபோனை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லை உங்கள் ஃபோனு காண போயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்போ யாராச்சும் பேட்டர்ன் லாக் போட்டு ட்ரை பண்ணுறாங்கன்னா கூட அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி உங்களோட கூகுள் டிரைவுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலயமா வந்து நீங்கள் யார் ஃபோனை திருடினாங்கன்னு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனை ஃபார்மேட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அது போயிடும். பட் ஃபார்மேட் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப் அதில் இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ யாராச்சும் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்களோட பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணி தப்பாக போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோனில் வந்து அதை கேப்சர் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம அந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஓகே, அந்த ஆப் நேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரூடர் செல்ஃபியாக தான் அந்த ஆப் நேமும். உங்களுக்கு நான் ப்ளே ஸ்டோரில் காமிக்கிறேன். இப்போது நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ட்ரூடர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைண்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து இன்ட்ரூடர் செல்ஃபின்னு இருக்கும், க்ரீன் கலர் ஐக்கானில் ஐ சிம்பிள் மாதிரி போட்டிருக்கும். அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 2 MB தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓப்பன் கொடுத்தோன்னே வந்து உங்களுக்கு வெல்கம்னு வந்துட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஸோ கிராண்ட் பர்மிஷன் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மீடியா வந்து ஆக்சஸ் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஆக்சஸ் கொடுத்ததாக ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுறப்ப அது மீடியாவில் தான் சேவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ் அட்மின்லேயும் வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் ஆக்சஸ் பண்ண சொல்லும். ஏன்னா வந்து டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து இதுக்கு ஆக்சஸ் தேவை. ஸோ கிராண்ட் டிவைஸ் அட்மின் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆக்டிவேட் திஸ் டிவைஸ் அட்மின் ஆப்னு கொடுங்க. தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் வந்து நீங்கள் சிங்குனைஸ் பண்ணுறதா அப்படின்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எத்தனை பிக்சர்ஸ் வந்து அவங்கள வந்து நம்ம அந்த பேட்டர்னுக்கு தப்பாக போட்டால் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டர்னாக் வந்து எவ்ரி டைம் நீங்கள் பேட்டர்னாக் யூஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணலாமா இல்லை தப்பாக யாராச்சும் பேட்டர்னாக் போட்டால் மட்டும் உங்களுக்கு கேப்சர் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ அதை வந்து ஃபெயிலே கொடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்ரி டைமும் நீங்கள் வந்து பேட்டர்னாக் கொடுக்குறப்பனா நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கூட உங்களோட ஃபோட்டோவே கூட எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் அட்டம்ஸ் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை தடவை அவங்க வந்து பேட்டர்னாக் தப்பாக கொடுத்ததுக்கப்புறம் எடுக்கலாம்னு சொல்லும். ஸோ அதை வந்து ஒன்றுமே கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன் டைம் வந்து தப்பாக என்டர் பண்ணாலே நம்மளுக்கு வந்து கேப்சர் பண்ணிடணும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுமா டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து கூகுள் டிரைவோட சிங்க்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதையும் செக்இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒன்றும் இல்லை ஆப்ஷனோட தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து நான் தப்பாக பேட்டர்னாக் கொடுத்து நான் இப்போ என்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்பில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த மொபைலை வந்து நான் லாக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தப்பாக ஏதாச்சும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். நான் அன்லாக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து தப்பாக நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ராங் பேட்டர்ன் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இம்மா நான் தப்பாக என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து கரெக்டான பேட்டர்ன் நான் கொடுக்குறேன். இப்போது ஓகே, இப்போ நான் கரெக்டான பேட்டர்ன் நான் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த உங்களோட அந்த அப்ளிகேஷனில் போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து அதை கேப்சர் பண்ணியிருக்கோம். செட்டிங்ஸ் இதில் அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி இருக்கும். அந்த கேலரியில் போனீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் வந்து கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்படி ஷோவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் தப்பாக என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களை வந்து கேப்சர் பண்ணிவிடும். அண்ட் அதே மாதிரியே அந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு வந்து நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ யார் வந்து நம்ம ஃபோனை வந்து அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் டிரைவில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிளவுட் மூலமாகவும் நீங்கள் எங்கேருந்து வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிங்க்ரோனைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோனை இன்னும் கொஞ்சம் செக்யூர் பர்பஸ் அதிகமாக ஆக்கிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரூடர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா இதே மாதிரியே உங்களுக்கு ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சிமிலர் ஆப்ஸ் தான், பட் ஆனால் உங்களுக்கு அதோட இது தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த ஆப்பை உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு செக்யூரிட்டி ஆப்பை பற்றி தான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.